ஆசை வார்த்தை என்கிற சொல்லை ஆசை என்பதற்கு நாம பார்த்திருக்கோம் விருப்பம் அப்படிங்கிற பொருள் அமைதி பார்த்திருக்கோம். இந்த வார்த்தை என்கிற சொல் வட சொல்லா என்கிற சந்தேகம் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா வார்த்தாலு அப்படின்னு தெலுங்குல பயன்படுத்துறாங்க, சொற்கள் அப்படிங்கிற உரை அப்படிங்கிற போது பயன்படுத்துறாங்க. வாழ்த்துறைகள் அல்லது வந்துட்டு பாராட்டுரைகள் அப்படிங்கிறப்போ அதை சொல்றாங்க, வார்த்தாலு அப்படின்னு தெலுங்குல பயன்படுது. வார்த்தா அப்படின்னு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நம்ம வடமொழியில சமஸ்கிருதத்துல வார்த்தா அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுது. இரண்டுடைய கலவையாக ஆசை வார்த்தை என்கிற இரண்டும் சேர்ந்து வருகிறது. அப்போ இந்த இரண்டு சொற்களும் சேர்ந்து வட சொல்லாக வருகிறது, ஆசை வார்த்தை என்று வருகிறது. அதற்கு ஐயா அவர்கள் தந்திருக்கக்கூடிய சொல்லாக்கம் என்பது விருப்பு உரை, விருப்பமான உரை அல்லது விருப்புரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழகிய சொல்லாக விருப்புரை என்பதை கண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொன்னு நம்ம செய்யலாம். இப்ப நம்ம என்னுடைய விருப்பமான சொல், என்னுடைய விருப்பத்தில் விருப்ப வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்லுவதோட, என்னுடைய விருப்பமான சொல் விருப்ப சொல் விருப்புரை என்பதற்கு உரை என்கிற போது சில நேரங்கள் நம்ம என்ன நினைப்போம் கேட்டீங்கன்னா, உரை என்றால் பேச்சு, தேர்ந்தெடுத்து சொற்களை தொகுத்து கட்டுரை எழுதல் அது பேசுதல், அதை நாம உரைன்னு சொல்றோம். அப்போ உரை என்பதற்கு பேச்சு என்கிற பொருள் வருவதனாலே நாம விருப்ப சொல், அப்போ ஆசை வார்த்தைகளை அன்னையிடம் பேச வேண்டும், வயது முதிர்ந்தோரிடம் பேச வேண்டும், குழந்தைகளிடத்திலே பேச வேண்டும், அன்பு கொண்டவரிடத்திலே பேச வேண்டும் என்கிற சொல் என்று நாம் சொல்கிறோம். அதை எப்படி அழகா தமிழ்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த வடமொழிகளை பிற மொழியை தவிர்த்து பெரியோரிடம் விருப்ப சொல்களை பேச வேண்டும், அன்பு உடையோரிடத்திலே விருப்பவுரைகளை பேச சொல்லுதல் வேண்டும், அதே போல நண்பர்களிடத்திலே விருப்ப சொற்களை பேச வேண்டும். அதை நாம சொல்லுவோம் ஆசை காட்டி மோசம் செய்தவன்னு சொல்லுவோம். ஆசை என்பதற்கு விருப்பம், அப்படி ஆசையை காட்டி மோசம் செய்தோம். அப்போ இந்த இடத்துல நாம ஆசை வார்த்தை என்பதற்கு விருப்ப சொல், அதாவது பிறர் விரும்பக்கூடிய சொற்களை நாம் பேசுதல் வேண்டும். அது நம்ம திருவள்ளுவர் ஐயா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு. அதாவது ஒரு அறம் அழகான ஒரு மாங்கனி மரம் நிற்கிறது, அது அதற்குரிய பழங்கள் கிடைக்கக்கூடிய காலம், அங்க ஆங்காங்கே அந்த மரத்திலே அந்த பழமானது மாம்பழமா மாங்கனிகளானது பழுத்து அணிகளாலே ருசி பார்க்கப்பட்டு மஞ்சள் பொன் நிறத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறது, சில பழங்கள் கொட்டைகள் கீழே உயர்ந்து கிடக்கிறத பார்க்கிறோம். அந்த சமயத்துல நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பழங்களாக இருப்பதை தேர்ந்தெடுத்து அப்போதைக்கு ஆவல் தீருமாறு விருப்பத்தோடு உண்ண வேண்டும். அதே போல முற்றிய அதாவது முற்றிய கனிகளை அந்த காய்களை கனிகளுக்கு தகுதி உரிய கனிகளாக தகுதியுடைய காய்களை நாம இன்னும் பறிச்சு கீழே சாக்குகளை விரிச்சு வைக்கோலை பரப்பி அது மேல திருப்பி வைக்கோலை பறிச்சு சாக்குகளை போட்டு என்ன சொல்லுவோம், நம்ம காற்று புகாதவாறு சில நாட்களுக்கு சில வாரங்களுக்கு மூடி வைப்போம். அதுக்கப்புறம் திறக்கிற போது நம்முடைய மனம் விரும்புகிற வருத்தமான மனத்தோட பழங்கள் பறித்திருப்பதை எடுத்து உண்ணுவோம். அப்போ என்ன சொல்லுகிறார், சொற்களை பேசுகிற போது நல்ல சொற்கள் இருக்கிற போது தகாத சொற்களை எதிர்மாறான சொற்களை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார். கனி போன்ற சொல் இருக்கின்ற போது ஏன் காய்களை விரும்புகிறீர்கள், நீங்கள் அறிவிலிகளா என்பது போல கேட்கிறார், முட்டாள்களா என்பது போல கேட்கிறார். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அடடா, நீங்கள் எல்லாம் புத்திசாலிகள் அல்லவா, இந்த மாங்கனி மாமரத்திலே கனிகள் பழுத்து தொங்குகின்றன, அவற்றையெல்லாம் நீங்கள் உண்ண விரும்பாமல் இப்படி வன்சொல் பேசுவது தகாத சொல் பேசுவது என்பது கனி இருக்கின்ற சமயத்திலே அதனை மறந்து அதனை விரும்பாது வெறுத்து காய்களை உண்பதற்கு தகுந்த உண்பது போன்ற வருந்தத்தக்க செயலாகும் சொல்வார். அதே போலதான் இங்கேயும் நம்முடைய தமிழ் சொற்கள் அழகான சொற்கள் இருக்கின்றன என்பதனாலே அந்த சொற்களை பயன்படுத்துவதற்கும் அதை நாம் உணர்ந்து தெளிந்து பயன்படுத்துவதற்கும் முயல வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த இடத்திலே ஆசை வார்த்தை என்பதற்கு நாம் அழகிய தமிழ் சொல்லாக மனவை முஸ்தபா ஐயா அவர்கள் தேடி தந்திருக்கக்கூடிய சொல்லாக விருப்பு உரை என்கிற சொல்லை பார்க்கிறோம். அதற்கு இணையாக விருப்ப சொல் என்கிற சொல்லையும் நாம் பயன்படுத்தலாம் என்று பார்க்கிறோம்.